இப்ப நஞ்சில்லா உணவுல நாம் கவனமாக இருக்க வேண்டிய பல படிநிலைகள் இருக்கு, அதையும் கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி மருந்து இல்லா மருத்துவம். இன்னைக்கு மருத்துவம் என்பது எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயமாக, அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக முழுக்க முழுக்க மாறி போயிருக்கு இந்த 2 ஆண்டுகளில், கொரோனா காலத்தில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். குறிப்பாக மருத்துவத்தினுடைய நுழைவாயிலாக தடுப்பூசி பயன்படுத்தப்படுது. எப்படியான சட்டங்களை வைத்து அவங்க வந்து நம்மளை நெருக்கடிக்கு உள்ளாக்கலாம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அரசு நீதிமன்றங்கள் கீழே அதை மக்கள் செயல்பாட்டுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரிகள் உட்பட அனைத்துமே ஒரு ஆலோசிக்கப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டத்தோடு இயங்குகிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா தடுப்பூசி, இதை வந்து கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்னா உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிவிப்புகளின் அடிப்படையில் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா இது தன்னார்வலமாக போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊசி தான். ஏன் அப்படின்னா இது பரிசோதனை முடியவில்லை, இதனுடைய 3ஆம் கட்ட பரிசோதனைகள் முடியல. இது போட்டா கொரோனா வருமா அப்படின்னு கேட்டா தெரியாது, இது போட்டா இறப்பு வருமா அப்படின்னா வரலாம் இப்படிதான் சொல்றாங்க. அதனால பரிசோதனை ஊசிங்கிற அடிப்படையில இந்த நோய்க்கு இந்த ஊசி தீர்வு அப்படின்னு உலக சுகாதார நிறுவனத்தால் சொல்ல முடியல, அந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனங்களால் சொல்ல முடியல, அதை நம்மள்கிட்ட திணிக்கிற அரசாங்கங்களால் சொல்ல முடியல. அதனாலதான் இது கட்டாயம் இல்லை அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்குது. நம்முடைய ஒன்றிய அரசும் அப்படிதான் அறிவிச்சிருக்குது. பல தகவல் அறியும் உரிமை ஆவணங்கள் மூலமாக அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அகமதாபாத்தினுடைய உயர் நீதிமன்றம், கேரளா உயர் நீதிமன்றம், மேகாலயா உயர் நீதிமன்றம், இது அனைத்தும் இதை உறுதியும் செஞ்சிருக்கு, இது கட்டாயம் இல்லை, போட விரும்பாத நபர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா என்ன கொடுமை அப்படின்னா அனைத்திலும் முற்போக்காக மற்ற மாநிலங்களை விட அடுத்த நிலையில் இருந்து செயல்படக்கூடிய தமிழகம் இந்த விஷயத்துல மிகவும் பிற்போக்குத்தனமாக சர்வாதிகார துணையோடு 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கையை, சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் ஊடகங்கள்ல பாத்துருப்பீங்க, அந்த சுற்றறிக்கை சர்க்குலர் தான், அது சர்க்குலர் அரசாணை அப்படின்னும் அது சட்ட திருத்தம் அப்படின்னும் நம்முடைய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சட்டம் அப்படிங்கறது வந்து எங்க இயற்ற முடியும் அப்படின்னா சட்டமன்றத்துல இல்லையா. அரசாணைங்கிறது தேவைப்பட்டால் விடுமுறை காலங்கள்ல கூட அரசாணையாக பாஸ் பண்ண முடியும், அது வந்து கெசட்ல வெளிவரும். இது ரெண்டுமே இல்லை, இப்ப வந்திருக்கிறது சுற்றறிக்கை. ஆனா சுற்றறிக்கைக்கும் அரசாணைக்கும் அதனுடைய பவர், அதனுடைய சக்தி அடிப்படையில ரெண்டும் ஒண்ணுதான். அரசாணைக்கு சற்றும் குறைந்தது அல்ல இந்த சுற்றறிக்கை. ஏன்னா அதே மருத்துவத்துறை இயக்குனர் அரசாணையை வெளியிட்டு விட முடியும், ரெண்டும் ஒண்ணுதான், அது பிரச்சனை இல்லை. அதனால சுற்றறிக்கைங்கிறதுனால கவனக்குறைவாக இருந்துட வேண்டியதில்லை. அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாத நபர்கள் பொதுவெளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய பரிந்துரைகளுக்கு, ஒன்றிய அரசினுடைய விதிகளுக்கு முரணானது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், இந்திய அரசியல் சாசனம் வழங்கியுள்ள மருத்துவ உரிமைக்கு முரணானது. மருத்துவ இந்திய அரசியல் சாசனம் பல பகுதிகளை கொண்டது, அதுல மருத்துவ உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மருத்துவத்தை ஏற்பதும் மறுப்பதும் இந்த இரண்டுக்குமான உரிமையை நம்முடைய அரசியல் சாசனம் நமக்கு வழங்கியிருக்கு. அப்ப அதை நம்ம மீது திணிக்கிற சுற்றறிக்கையாக இது இருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு எதிரான இயற்கை வாழ்வியல், இயற்கை வேளாண்மை, இயற்கை மருத்துவர்கள், இயற்கை வாழ்வியலை விரும்புகிற அனைவரும் ஒன்று கூடி இதற்கான ஒரு சட்ட ரீதியான எதிர்ப்பு இயக்கத்தை உருவாக்க வேண்டிய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மருந்துகளா மருத்துவங்கிறதுனுடைய மைய பகுதியை சிதைக்கிற ஒரு நடவடிக்கையை இன்று அரசு எடுத்திருக்கு. நம்ம அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போனோம். சட்டம் என்பது நீதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா சட்டத்தை யார் நிறைவேற்றுறா? சட்டமன்றம். சட்டமன்றத்தில் இருக்கிறாரெல்லாம் யாரு? நம்ம எம்எல்ஏக்கள். இவங்கெல்லாம் என்ன சட்ட அறிவோடு கை உயர்த்தி சட்டத்தை நிறைவேற்றுவார்கள்னு நமக்கு தெரியும். பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அது பயங்கர காமெடி. ஒரு சட்ட முன்வரைவை 10 நிமிடங்கள் கூட கொடுக்காமல் ஒரு 30 நிமிடங்களில் 30 சட்டங்களை நிறைவேற்றுகிற நகைச்சுவையை நம்முடைய நாடாளுமன்றம் செய்து கொண்டிருக்கிறது. போன கூட்டத்தொடரில் தொடர்ந்து சட்டத்தையே நிறைவேற்றி வச்சுருக்கான். என்னென்ன சட்டங்கிறத படிக்கிறதுக்கு அங்க இருக்கிற எம்பிகளுக்கு கூட நேரம் இல்லை. 5 நிமிஷத்துல எப்படி படிக்க முடியும்? இன்னும் சில சட்டங்கள் முன்வரைவு அச்சில் கொடுக்கப்படாமலேயே நிறைவேறிவிட்டன. ஏன் நிறைவேறிச்சுன்னா அங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு கூட போதுமான எண்ணிக்கையில் வேற ஆட்கள் இல்லை. எல்லாருமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள்ங்கிறதுனால ஒரு நபருடைய, ஒரு கட்சியினுடைய, ஒரு நிறுவனத்தினுடைய முடிவாக சட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த சட்டங்களின் வழியாக நாம் நியாயத்தை பெற முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மை இல்லை. சட்டம் பல நேரங்களில் நியாயமாகவும் சில நேரங்களில் நியாயமின்றியும் இருக்கும். எது நியாயம் என்பதை உணர்ந்தவர்கள் அதை எதிர்கொள்வதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியது. அப்ப இந்த தடுப்பூசியிலிருந்து
என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். தடுப்பூசிக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிப்பது, அதே நேரம் அந்த எதிர்ப்பை சமாளிக்க முடியாத சூழலில் உள்ளவர்கள் தப்பிப்பது. அரசாங்கம் ரொம்ப தெளிவா தானே கேக்குது, என்ன சொல்றான், தடுப்பூசி போட்ட சான்றிதழ் இல்லைன்னா பொது வெளிக்கு வராதன்னு சொல்றான், தடுப்பூசி போட்ட சான்றிதழ் இல்லைன்னா கல்லூரிக்கு வராதன்னு சொல்றான் இல்லையா, தடுப்பூசி போட்ட சான்றிதழ் அப்படின்னு தானே கேட்கிறான். அதுக்கான வழிகள் என்னன்னு கண்டுபிடிங்க. மிக சுலபமான வழிகள் நம்ம கண்ணு முன்னாடி காத்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னால் அப்படியான நெருக்கடிகள் இல்லை, நாம் ஒரு தனி மனிதன் அப்படின்னா நாம் வந்து நேருக்கு நேராக நின்று எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து இதற்கு எதிரான ஒரு சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுப்பதும் நம்முடைய கடமைகளில் ஒன்று. ஒன்னு எதிர்ப்பது, ரெண்டு தப்பிப்பது. இதைத்தான் வந்து நான் தொடர்ந்து இந்த கொரோனா தடுப்பூசிகள் காலத்திலிருந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன். இன்னும் அடுத்த கட்டமாக டிசம்பர் மாதத்தில் குழந்தைகளுக்கான தடுப்பூசியை பள்ளிகளின் வழியாக போடுகிற திட்டம் தமிழ்நாடு அரசுக்கு உண்டு. அதுக்கான அடிப்படை பணிகள்லாம் துவங்கிடுச்சு. பள்ளிகளில் வர குழந்தைகள் எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுறதுக்கான வேலைகளை துவங்கிட்டாங்க. எனவே பள்ளிகளில் குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக முன்னக்கூடிய கடிதங்களை கொடுத்து வச்சிருங்க. எந்த விதமான பள்ளிக்கு நாங்கள் குழந்தைய அனுப்பியிருக்கிறது படிக்கிறதுக்கு தான், கல்விக்காக மட்டும்தான். மருத்துவம் வேணும்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறோம், அரசு மருத்துவமனைக்கு போவோம் அல்லது சித்த மருத்துவமனைக்கு போவோம், அக்குபஞ்சருக்கு போவோம், அது எங்கள் விருப்பம். பள்ளிக்கு நாங்கள் அனுப்புறது கல்விக்காக. நீங்க ஏதேனும் மருத்துவ விழிப்புணர்வை கொடுக்க விரும்புனீங்கன்னா பெற்றோர்களுக்கு கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. அதனால எந்த விதமான மருந்து மாத்திரைகள் ஊசிகள் எதா இருந்தாலும் எங்களுடைய கவனத்துக்கு வராமல் எங்களுடைய குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடாது அப்படிங்கிற கடிதத்தை நாம் ஒவ்வொருவரும் நாம குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள்ல கொடுத்து வைக்கணும். டிசம்பர் மாதம் துவங்க போகுது. அது இதைவிட மிகப்பெரும் மிகப்பெரும் போராட்டமாக சவாலாக நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற நம்மாழ்வார் ஐயா அவர்களினுடைய கொள்கைகள்ல ஒன்று. அந்த ஒன்றுக்காக அரசு என்ன செய்யுதுன்னா இந்த கல்வி முறைக்குள்ள போய் பூந்துகிறது. கல்வியின் வழியாக மருத்துவ நோக்கத்தை நிறைவேற்றுது. கல்வியின் வழியாக அவங்க வந்து உரம் போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை கல்வியின் வழியாக கொடுக்குது. தந்தை பெரியார் அவர்களுடைய வரலாற்றை, வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வாசிக்கிற பொழுது அவர் வந்து எடுத்தோடனே கடவுள் இல்லைன்னு சொல்லல. அவர் படிப்படியாக படிப்படியாக சக மனிதனுடைய துன்பங்களை கவனித்து இதுக்கு என்ன காரணம், அப்ப மனுஷங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வு, ஏற்றத்தாழ்வுக்கு என்ன காரணம், சாதி, இந்த சாதிகளுக்கு என்ன காரணம், தொழில், தொழில் வேற்றுமைக்கு என்ன காரணம், வேதங்கள், வேதங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு வந்து சேர்ந்தார். கடவுள் மறுப்புங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் பெரியார். அப்படி நம்மாழ்வாரையாவை நல்லா கவனிச்சிங்கன்னா நஞ்சில்லா உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இயற்கை வேளாண்மையின் மூலமாக உருவாக்கி விட முடியும் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சிருச்சு அவருடைய துவக்க காலத்திலேயே. ஆனா இப்படி ஒரு ஒற்றை கருதுகோளை மட்டும் வைத்துக்கொண்டு முழுமையான இலக்கை அடைய முடியாது. நஞ்சில்லாத உணவு எல்லாருக்கும் போய் சேரணும்னாலே மருந்தில்லாத மருத்துவம் தேவை அப்படிங்கிறதையும், இந்த மருந்தில்லாத மருத்துவமும் நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் புரிய வைக்கணும்னா சோறில்லாத கல்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டங்களுக்குள்ள புகுத்தப்பட்ட கல்வி முறையாக இல்லாமல் ஒரு சுதந்திரமான கல்வி முறையாக சுவர் இல்லாத கல்வி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய அவர் வந்தடைந்த கொள்கைகளில் ஒன்று. அந்த பணியை நமக்காக அவர் விட்டு சென்றிருக்கிறார். நஞ்சில்லா உணவில் நிறைவான பணிகளை ஆற்றியிருக்கிறார். அதை தொடர்ந்து வானகம் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மருந்தில்லா மருத்துவத்தினுடைய அடையாளத்தை நம்மாழ்வாரையா உருவாக்கிவிட்டார். அதை தொடர்ந்து நாமும் வானகமும் இணைந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். சுவர் இல்லாத கல்வி என்ற அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். சுவர் இல்லாத கல்வியை தொடவில்லை என்றால் இந்த மருந்து இல்லாத மருத்துவம், நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிற இரண்டு கருதுகோள்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல படிப்படியாக காலாவதி ஆகிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அரசினுடைய விதிமுறைகளும் சட்டங்களும் நெருக்கடிகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. அப்ப அத வந்து சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்லித்தரணும் இல்லையா. நம்ம வீடுகள்லயே நமக்கு எதிரான கருத்துக்களை உருவாக்கி குழந்தைகளை நடமாடப்பட்டிருக்காங்க. நம்ம குழந்தைகள் என்ன படிக்கிறாங்கிறத பத்தி நமக்கு எந்த கவனமும் இல்லை. அந்த குழந்தைகளுடைய பாட நூல எடுத்து பார்த்தா விட்டமின் டேப்லெட் சாப்பிடணும், செடி வளரணும்னா ரசாயன உரம் போடணும், பசுமை புரட்சி தான் இந்தியாவுடைய வறுமையை போக்குச்சு, இப்படியான செய்திகள் தான் இருக்கு. நம்ம அதற்கு எதிராக ஒரு ஊராக பேசிட்டு இருக்கிறோம், செயல்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கருதுகோள்களுக்கு எதிரானவர்களாக இந்த அரசால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை சரி பண்ணணும்னா எந்த இடத்துல சரி பண்ண முடியும், சுவர் இல்லாத கல்வி அப்படின்னா தந்தை பெரியார் எப்படி கடவுள் மறுப்பை நோக்கி நகர்ந்தாரோ அப்படி இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் நஞ்சில்லா உணவு மருந்தில்லாத மருத்துவம் வழியாக சுவர் இல்லாத கல்வி என்ற ஒரு அடைவை அடைந்திருக்கிறார். நம்ம அந்த இலக்கை நம்முடைய காலத்தில் துவங்கி அதற்குரிய அடிப்படை பணிகளை நிறைவு செய்தால் மட்டுமே
நம்முடைய நாளைய தலைமுறை இந்த மூன்று கருதுகோள்களிலும் ஒரு சரியான புரிதலுக்கு வர முடியும் அப்படிங்கிறத நான் நம்மாழ்வாரை அவங்களுடைய செயல்பாடுகளின் வழியாக நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த மூன்று கருதுகோள்களுக்காகவும் எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த மனிதர்கள் நம்மோடு இணைந்து கொள்வார்களோ அல்லது நாம் அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டுமோ அதற்கான ஒருங்கிணைப்பு தளமாக வானகம் எப்போதும் இயங்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தையும் அப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக வலிமையாக நம்மாழ்வார் ஐயா காலத்தில் இருந்ததை விட மிக அதிகமான வேளாண் பயிற்சிகளையும் மிக அதிகமான கள செயல்பாடுகளையும் மேற்கொண்டு வானகம் வருகிறது அப்படிங்கிறதுல அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் குறிப்பாக ஏங்கல்ஸ் ராஜா அவருக்கு பின்புலமாக இருந்து இயங்கக்கூடிய தோழர் குமார் இன்னும் அஜய் ராஜா அவர்களுடைய தந்தை கே கே ஆர் லெனின் குமரவேலண்ண இன்னும் வானகம் ரமேஷ் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த நோக்கத்தை நோக்கிதான் நகர்ந்துகிட்டு இருக்கோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மிக சிறப்பான செயல்பாடுகள் நாம் மிகச்சிறப்பான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று திருப்தி அடைந்து விட வேண்டியதில்லை. இன்னும் நாம் செய்ய வேண்டியது இந்த அரசு கொண்டு வருகிற நெருக்கடிகளுக்கு எதிராக நாம் போக வேண்டிய தூரமும் இந்த கருதுகோளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமும் நம்மாழ்வார் ஐயா காலத்தை விட நம் மீது சுமை அதிகமாக சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புரிதலோடு இன்னும் வீரியமாக இளைஞர்களை ஈர்க்கிற விதமாக மாணவர்களுக்கு புரிகிற விதமாக இந்த மூன்று பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். வழக்கம் போல நான் பங்களிக்கிற கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபஞ்சர் அக்குபஞ்சர் ஹீலர்கள் கூட்டமைப்பு இந்தியா போன்ற நிறுவனங்களின் வழியாக நஞ்சில்லா உணவிற்கான பணிகளையும் இணைந்து மேற்கொள்வதற்கான வேலைகளையும் சுவர் இல்லாத கல்விக்கான பணிகளை இணைந்து மேற்கொள்வதற்கான வழிகளையும் நாம் தொடர்ந்து ஆலோசிப்போம். ஒன்றாக பயணித்து நம்மாழ்வாரையாவின் இலக்குகளை நம்முடைய இலக்குகளாக மாற்றிக்கொண்டு அது எதிர்கால தமிழகத்தினுடைய இலக்காக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியோட நான் இந்த உரையை நிறைவு செய்யறேன். தோழர்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். முதல்ல நான் விதைய பேராயுதம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வானகத்துல கலந்துகிட்ட போது தங்களுடைய இரண்டு புத்தகமும் எனக்கு அங்க கிடைக்கப்பட்டுருச்சு. பால் ஏன் சாப்பிடக்கூடாது, தடுப்பூசி வெளிப்படும் உண்மைகள். சார் உண்மையா சொல்லுனா பால் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நூலை படிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு என் மனைவிக்கு எங்க அக்கா வீட்டுக்கு மூணு பேத்துக்கு சொன்ன பால் சாப்பிடாததுக்கான காரணங்கள் மேலும் பல நண்பர்களுக்கு சொன்னேன். இதை பத்தி என்னுடைய சுற்றுவட்டத்துக்குள்ள மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. ஆனா எனக்கு ஏற்பட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இவ்வளவு கலப்படம் இருக்கக்கூடிய பால் ஏன் முற்றிலும் தடை செய்யவில்லை அப்படிங்கறதுதான் முத கேள்வி. இதுக்கு மாற்று வழி என்ன? பொதுவாக அரசியல்வாதிகள் அவங்க அவங்க அவங்களுடைய கொள்கைகளை நோக்கி போவாங்க. அதுல பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் பெரிய நிறுவனங்களினுடைய அழுத்தம் அல்லது சர்வதேச அழுத்தம் காரணமாக இதெல்லாம் கடந்து அவங்களுடைய நோக்கங்களை கடந்து சில திணிப்புகளையும் செய்வார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசு என்பது அதிகார மையம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இங்க இருக்கிற அதே மாதிரி ரசாயன உரம் மோசமானதுதான், பாலை விட மோசமானது ரசாயன உரம் இல்லையா? நம்முடைய உணவுகள்ல மறைமுகமான விஷத்தை கலக்கிற வேலையை தாய்ப்பால் நஞ்சாகிற அளவுக்கு செய்யறது எதுன்னா ரசாயன உரம். ரசாயன உரத்தை ஒன்றிய அரசோ அல்லது தமிழ்நாடு அரசோ தடை செஞ்சிருக்கேன், அதையே தடை செய்யாத போது பாலை எப்படி தடை செய்யும்னு எதிர்பார்க்க முடியும்? அதனால தடை செய்ய வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விழிப்புணர்வின் வழியாகத்தான் அப்படியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன மாற்று அப்படிங்கிறது. முதல் விஷயம், பால் அப்படிங்கிற விஷயம் தேவையாங்கிறதுலயே கேள்வி இருக்கு. அதுக்கு மாற்றுன்னு ஒண்ணு வேணும்னா, இப்ப உதாரணமா இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நம்ம குழந்தைகளை அனுப்பக்கூடாது அப்படின்னா மாற்று என்ன வழி அப்படின்னு கேட்கலாம். பால்ங்கிறத குடிக்காம விட்டோம்னா விட்டுடலாமே, அதுக்கு மாற்றுங்கிறது ஒன்றும் அவசியமே இல்லை. பாலில் வந்து வரலாற்று ரீதியாக நீங்க அந்த நூலை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் விரிவா எழுதல, ரொம்ப மிக சின்ன நூல் தான் அது. பால் குறித்து ஏற்கனவே நிறைய நூல்கள் வந்திருக்கு. இயற்கை ஆர்வலர் ஐயா நக்கீரன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு பாலினுடைய அரசியல் குறித்து. மலேசியாவில் உள்ள பினாங்கில் இருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பால் குறித்து வந்திருக்கு. ஆங்கிலத்துல ஏராளமான நூல்கள் பாலினுடைய தீங்குகள் குறித்து வந்திருக்கு. அதனால அதுல இல்லாத செய்தியை சொல்லணும்னு தான் நான் வந்து என்னுடைய நூல்ல வந்து சின்ன நூலாக அமைஞ்சிருக்கு. அதனால மாற்று அவசியமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற பால்ங்கிறது ஒரு டம்ளர் டீ குடிக்கிறதுக்காக, அதுல பாலை கொஞ்சம் கலக்கிறதுக்காக, நம்முடைய ஆசைக்காக சர்வதேச அளவுல ஆய்வு செஞ்சு அதை குடிக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒருவேளை உங்க வீட்டுல நாட்டு மாடு இருக்கு, உங்களுக்கு நல்ல தூய பசும்பால் கிடைக்கும் அப்படின்னா அதே அளவுக்கு வேலை உங்களுக்கு இருக்கணும். அந்த காலத்துல பால் குடிச்சாங்க அப்படின்னா உடல் உழைப்பு ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால அதை சரிக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து உடல் உழைப்பே இல்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. கம்பேர் பண்ணா நம்ம செய்யறதெல்லாம் உடல் உழைப்புன்னே சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க விவசாயிகள் வரைக்குமே உடல் உழைப்பு வந்து குறைஞ்சி போயிருக்கு. இப்படி குறைந்து போன உடல் உழைப்பை வைத்துக்கொண்டு இந்த பாலை, நல்ல தூய பாலை, கலப்பற்ற பாலை குடிப்பது கூட
செரிமானத்திற்கு உகந்ததும் அல்ல. அதனால அதுக்கு மாற்றே தேட வேண்டியதில்லை. கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டீங்கன்னா நல்ல மாடுகள் கிடைக்கும். கண்ணுக்குட்டியினுடைய அளவுக்கு தான் பால் சுரக்கும், எக்ஸஸ்லாம் சுரக்கிறது இல்லை. மனிதர்கள் நம்ம தேவைக்காக அதுல இருந்து கொஞ்சம் புடுங்கிக்கிறோம். அது குழந்தையினுடைய தேவைக்கு பயன்படுத்தலாம், முதியவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தலாம், திரவ உணவாக சில மருந்துகளை சித்த மருத்துவத்துல கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தலாம். மற்றபடி பால் என்பதை நேரடி உணவாக பயன்படுத்த வேண்டியது இல்லை என்றதே என்னோட கருத்து. சாதாரணமா டீ காஃபி எல்லாம் எதுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா சுறுசுறுப்புக்கு. சுறுசுறுப்புங்கிறது ஒரு பால் இல்லாத தேநீர் வழியாகவோ பால் இல்லாத காஃபியின் வழியாகவோ நம்மளால அதை கொண்டு வந்துட முடியும். பால் இல்லாத டீ போட்டீங்கன்னா வெரைட்டியா நிறைய டீ போடலாம். பலாப்பழத்தை வச்சு டீ போடலாம், இஞ்சியை வச்சு டீ போடலாம், சுக்குமல்லியை வச்சு டீ போடலாம், கொய்யா பழத்தை வச்சு டீ போடலாம், பேரிச்சம்பழத்தை வச்சு டீ போடலாம். இவ்வளவு டீயை நம்ம வாழ்நாளில் பார்க்காத அளவுக்கான பல வகை டீ வந்து பால் இல்லாமல் இருந்தால் தான் போட முடியும். பாலோடு சேர்ந்து டீ போட்டிங்கன்னா பால் டீ மட்டும்தான் போட முடியும். அப்படி பன்முகத்தன்மையான உணவு சுவையையும் இந்த மாற்று வந்து நமக்கு கொடுக்கும். அதனால பாலை தவிர்த்துட்டு சுறுசுறுப்புக்காக ஒரு பிளாக் காஃபி, பிளாக் டீ மாதிரியான பால் இல்லாத தேநீரையோ காஃபியவோ நம்ம சாப்பிடலாம். ஒரு மருத்துவரை நீங்க நம்மளோட பயணிச்சிருக்கிறீங்க, எப்பாவது நம்ம ஆழ்வார்க்கே நீங்க மருத்துவம் பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருக்குங்களா? அதுக்கான அனுபவம் உங்ககிட்ட இருக்குங்களா? நம்மாழ்வாரைய எப்பயுமே உடம்ப புரிஞ்சுக்கிட்ட மனிதர் அப்படிங்கிறதுனால அவருக்கு மருத்துவம் தேவைப்படுறதில்லை. ஒரு முறை வந்து அவர் ஒரு மருத்துவருடைய வீட்டில் தங்கியிருந்தாரு. வீட்டில் தங்கியிருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு முழுக்க ரத்தமாகவே போச்சு. ரத்தமாகவே அப்படி வயிற்றுப்போக்கு போன உடனே அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சோறு விட்டு மயக்கமாயிட்டாரு. ஐயா, இது வந்து அவர் இறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த விஷயம். பக்கத்தில் இருந்த மருத்துவர் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டிய மருத்துவர் தான், உடல் பற்றி புரிஞ்சவர் தான், ஆனாலும் இப்படியான ஒரு நெருக்கடி உள்ளாயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, உடனே ஏதாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலான்னு முயற்சி பண்ணாங்க. ஐயா கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சுட்டு, அதிகபட்சம் நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு ஃபோன் போடுங்க உமர் ஃபாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னாங்க. நான் ஐயாட்ட பேசினேன், என்ன செய்தீங்கயான்னு கேட்டேன். உடம்பு வந்து தன்னுடைய கழிவை வெளியேற்றுதுங்க, வயிற்றுக்குள்ள எனக்கு ஒரு கட்டி மாதிரி ஒரு உணர்வு இருந்தது, இப்ப இந்த வயிற்றுப்போக்குக்கு பின்னாடி அது ரத்தம்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து கழிவுன்னு புரியுது, உடம்பு வெளியேற்றினதுக்கு பின்னாடி ரொம்ப நிம்மதியா உணர்றேன், கொஞ்சம் ஓய்வு எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனா பக்கத்துல இருக்க ஐயா எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க, அதுக்காக ஒரு சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தான் சிகிச்சை வேணுங்கயா அப்படின்னு சொன்னாரு. அது அப்படியான ஒரு எப்படியான இக்கட்டான சூழல் நம்ம நினைக்கிற சூழல் அவருக்கு ஏற்பட்டாலும் கூட உடலை பற்றிய ஒரு தெளிவான பார்வை வந்து அவருக்கு இருந்தது. ஆனா அதையும் மீறி சோறு ஊற்ற காலங்களில் கொஞ்ச காலம் வந்து படுக்கையில் இருந்தார். சத்தியமங்கலம் குமாரண வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் பார்க்க போனதுண்டு. அப்போ மற்றவங்களுடைய வற்புறுத்தலுக்காக எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, வந்து ஒரு சிகிச்சை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக ஐயா வந்து கையை நீட்டி என்னை தொட்டுட்டு போங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க. தொட்டு போனால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானே வழிந்து கேட்க ஆரம்பிச்சேன். அவரை எங்கே சந்தித்தாலும் அவர் கொஞ்சம் சோர்வாக இருந்தாருன்னா ஐயா சிகிச்சை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் விரும்பினா கொடுங்கன்னு. அப்போ அவருக்கு சிகிச்சை தேவைப்பட்டதுன்னு சொல்றதை விட உடல் பற்றிய புரிதல் வந்து நல்லா இருந்தது. அவர் பலருக்கு சிகிச்சை கொடுத்துருக்கிறாரு என்ற ஒரு புகைப்படம் கூட இருந்தது. அவர் ஒரு ஒருத்தருக்கு வந்த இடத்துல அப்படி நாடி பார்த்து அக்குபஞ்சர் புள்ளியை தொட்ட ஒரு புகைப்படம். அவர் போற இடத்துல வந்து பலருக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய புரிதலோடு உடல் பற்றிய புரிதலோடு இருந்த நபர். சில முறைகள் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிச்சு, அதுவும் அவருக்காக இல்லை அடுத்த முடிவு. வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற எல்இடிங்கிற அந்த பல்பு எனக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாகவே வீட்டில் நான் லைட் போட்டுட்டு படிக்கும்போது எனக்கு மேல் என் தலைக்கு மேலே லைட் எரியுதுன்னா அந்த பகுதியில் நெத்தி பகுதி கண் பகுதி அப்படியே வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு, அதன் பிறகு கண் நல்லா செவந்துருது, நல்லா போட்டு கசக்கிடுறேன், இந்த மாதிரியான ஒரு உணர்வு. வீட்டுக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு வெளியில் வெளியே வந்தாலும் அந்த சூரிய வெளிச்சமும் எனக்கு அதிகமாகி ஒரு கூலிங் கிளாஸ் போட்டாதான் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். இது வந்து எனக்கு எல்இடி பல்பு பயன்படுத்துறதுனால வருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை பத்தி தங்களுக்கு ஏதாவது மருத்துவ அனுபவங்கள் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பேஷண்ட் வந்திருந்தா அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கணும். சொல்ற விஷயம் உண்மைதான், எல்இடினால சில தொந்தரவுகள் வருது. ஆனா ஒரு ஏற்கனவே உங்களுக்கு கண் சார்ந்த சில குறைபாடுகள் இருந்தாதான் அதை எல்இடி வந்து பெருசாக்குது. எல்இடி பல்ப் வந்து உருவாக்கல. உதாரணமா நீங்க சூரிய ஒளியில போகும்போது ஒரு சன்கிளாஸ் தேவைப்படுற அளவுக்கு கூச்சம் இருக்கு கண்ணில் அப்படின்னா உங்களுடைய இரவு தூக்கம் வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அல்லது உங்களுடைய உணவுகளை இன்னும் வந்து ரசாயன தன்மை இல்லாததான் மாத்திக்கணும்.
வேற ஏதாவது ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்தணும். இந்த மூணு விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்கன்னா உங்களுடைய ரசாயனத்தை எதிர்க்கும் திறன் வந்து அதிகமாகும். இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம். அப்ப இரவு தூங்காமல் நம்ம இருக்கும்போது, இரவு 10 மணிக்கு மேல தூங்காமல் இருந்தோம்னாலே கண்ணில் வந்து ஒரு விதமான வெப்பம் உருவாயிடும். கண் பார்வையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வர ஆரம்பிக்கும் தூக்கத்துல. அந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த எல்இடிங்கிறது வந்து துண்டு துண்டான லைட்டு தான். முந்தி இருந்த டியூப் லைட் மாதிரி இல்லை. டியூப் லைட்ல வந்து முழு வெளிச்சம் கிடைக்கும். ஆனா இந்த எல்இடிகள்ல அந்த வெளிச்சத்துக்கு இடையில ஒரு இருட்டு இருக்கிறத உணர முடியுது. அந்த இருட்டு அதுவும் சேர்ந்து இந்த கண்ணுக்கு தெரியும் போது அது ஒரு விதமான தலைவலியையும் ஒரு தலை கணத்தையும் உருவாக்கும். கண் பார்வையில கோளாறு இருக்கவங்களுக்கு எல்இடியினுடைய வெளிச்சம் சில கூடுதல் சிக்கல்களை தருதுங்கிறது ஒண்ணுதான். ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, கண் பார்வையில நமக்கு கோளாறு நம்ம உருவாக்கி வைக்கலன்னா எல்இடி உட்பட எதுவும் அதை வந்து மோசமாக்கிட முடியாது. அதனால அடிப்படையிலேயே நம்ம தூக்கத்தையும் ரசாயனமற்ற உணவு நேரடி ரசாயனங்களை உட்கொள்வது இது மூன்று விஷயத்த சீர்படுத்திக்கிட்டோம்னா இந்த கண் சம்பந்தமான தொந்தரவுகளை தவிர்த்திட முடியும். மிக முக்கியமானது தூக்கம். தூக்கத்தின் வழியாக நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைச்சிட முடியும். அப்புறம் வெளியிலேருந்து வர்ற வெப்பம் வந்து நம்மளை பெருசாக பாதிக்காது. எல்இடியோ அல்லது நேரடி சூரிய ஒளியோ கூசுறதுலேருந்து படிப்படியாக குறையும். அதனால தூக்க நேரத்தை சரி செய்யுங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா கூட போதும். அது வந்து 2:10 தூங்கிருக்கணும். அதனால தூக்க நேரத்தை ஒழுங்குபடுத்தினாலே இந்த சிக்கல்லேருந்து வெளியிடணும். நம்மாழ்வாரையாவுடைய அந்த போராட்ட முறைகள் பல வகையில வேறு வேறு விதமா அறிவியல் பூர்வமா இருந்திருக்கு. எல்லாரையும் கேள்வி எழுப்ப வச்சிருக்கு. அதையெல்லாம் நாம உள்வாங்கியிருக்கிறோம். இன்றைய நெருக்கடியில இதை நம்ம என்ன மாதிரி பயன்படுத்தணும்? ஏன்னா நெருக்கடிகள் அதிகமாகி கொண்டிருக்கிறதுனால அந்த தடுப்பூசி நெருக்கடிகள், சூழலியல் நெருக்கடிகள், இதை நம்ம எப்படி மேற்கொண்டு வரலாம்? ஆனா ஒரே விஷயம்தான், ஐயாவுடைய அந்த அடிப்படை புரிதல், நீதிமன்றங்களும் அரசும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை தான் நம்ம கூட நிக்க முடியும். நமக்கு தேவையான நியாயங்களை அரசின் வழியாகவும் நீதிமன்ற வழியாகவும் மட்டுமே சாத்தியப்படுத்திட முடியும் அப்படிங்கிற இடத்துல ஐயா எப்பயுமே இல்லை. ஆனா எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக அரசாங்கத்துக்கு கடிதம் கொடுக்கறது, நேரடியாக போய் சந்திச்சுட்டு வர்றது, நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறதுங்கிற உத்திகளை கையாளலாம். ஆனா அதை தாண்டி இதுல தீர்வு கிடைச்சிரும் நம்புறது வந்து நவீன கால மூட நம்பிக்கைன்னா நான் நினைக்கிறேன். ஐயாவினுடைய புரிதல் வழியாக எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால இதுக்கான பெரும் தீர்வாக என்ன இருக்கும் அப்படின்னா, பெரும்பகுதி மக்கள்கிட்ட விழிப்புணர்வை சென்றடைய வைக்கிறது. இது உடனடியா நடக்க போறது இல்லை. ரொம்ப உணர்ச்சிகளை தூண்டுகிற செய்திகள் வழியா இல்லாம ரொம்ப நிதானமான ஆழமான தத்துவ புரிதலை பரவலாக்கிக்கிட்டே போறது. அப்படி பண்ணும்போது இது மாதிரியான எதிர்கால நடவடிக்கைகள்ல நம்ம தீர்க்கமாக எதிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த காலம்ங்கிறது பேரிடர் கால சட்டம் 144 இது இரண்டும் இணைந்த ஒரு சட்டம் அமலில் உள்ள காலமாக இருக்குங்கிறதுனால தனி மனித உரிமைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரு அளவுக்கு மேல வந்து போக முடியாது. உதாரணமாக அறம் அறக்கட்டளை சார்பாக நான் ஒரு வழக்கை வந்து நேற்று காலையில தொடுத்திருந்தோம். சென்னை உயர் நீதிமன்றத்துல தடுப்பூசி கட்டாயப்படுத்துவதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு அது. சென்னை உயர்நீதிமன்றத்துல புதிய தலைமை நீதிபதி பொறுப்பேற்றவுடன் அவருக்கு அவர் டேபிளுக்கு போன முதல் வழக்கு அதுதான். ஏற்கனவே பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை அந்த வழக்குல அப்படிங்கிற இருந்தாலும் கூட நம்ம எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக சரியான ஆவணங்களோடு தான் வழக்கறிஞர் முருகவேல் அவர்களுடைய துணையோடு, அவர் ஒரு அக்குகிலர், இயற்கை வாழ்வியலை புரிந்து கொண்டவர்கிற அடிப்படையில் அந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சிருந்தோம். இதுக்கு முன்னாடியும் பல வழக்குகளை நமக்கு சாதகமான நிலையெல்லாம் கூட நடந்திருக்குது உயர்நீதிமன்றத்தில். ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக சுலபமாக நீதிபதி ஒரு கேள்வியை முன்வச்சு, பொது நலம் அப்படின்னா பெரும்பகுதி மக்களுடைய நலம் தான் அர்த்தம் அப்படிங்கிற ஒரு புதிய விளக்கத்தை அவர் கொடுத்தார். பொது நலம் அப்படின்னா பெரும்பான்மை மக்களுடைய நலம்னு அர்த்தம். அப்ப பெரும்பான்மை மக்கள் எதை நலம்னு கருதுறாங்கன்னா தடுப்பூசி போடுவதை. அதனாலதான் இந்தியால 105 கோடி பேர் போட்டிருக்காங்க. நீங்க போட மாட்டேன்னு சொல்றவங்க மிக சின்ன சிறுபான்மையினர், ரொம்ப சின்ன மைனாரிட்டி, மைக்ரோ மைனாரிட்டி. அப்ப நீங்க உங்களுடைய நலத்துக்காக கோரிக்கை விடுப்பதை பொது நலம்னு சொல்ல முடியாது. இது உங்க நலம், அதனால இது பொது நல வழக்குன்னு ஏற்க முடியாது, எனவே தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு தோக்கத்திலே சொல்லிட்டாரு. அப்ப சட்டத்தினுடைய விதிகள் எப்படியெல்லாம் வந்து தடுப்பூசிக்கும் அல்லது வந்து பெரும்பான்மை கருத்தியலுக்கும் ஆதரவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்ப நம்ம பெரும்பான்மையாக மாறுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம கருத்துக்களை படிப்படியாக படிப்படியாக இந்த நெருக்கடிகளால் சோறு உறாமல் தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யணும். நம்ம முன்னாடியை விட இப்ப வலுவாதான் இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக மைக்ரோ மைனாரிட்டி தான். இதை வந்து இன்னும் படிப்படியாக இன்னும் அகலமாக ஆழமாக விரிவுபடுத்தினால் ஒழிய வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைக்கு எதிரான போராட்டங்கள் இருக்குல்ல, எங்க உரிமையை வந்து நீங்க அரசாங்கம் எதிர்க்குது அப்படிங்கிற அடிப்படையில நடக்கிற போராட்டங்கள் அளவுக்கு கூட இங்க நம்ம உருவாக்க முடியல.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே அரசு பொதுவாக அரசுகள் போராட்டங்களுக்கு கொடுக்குற மரியாதை, எவ்வளவு பேர் திரண்டாலும் இங்க ஒன்றும் ஆக போறது இல்லை. நீண்ட கால விவசாயிகள் போராட்டத்தின் பின்னாடிதான், நீண்ட கால பெரிய பொருள் இழப்பு, மிகப்பெரிய உயிர் சேதத்துக்கு பின்னாடிதான் அரசு அதுவும் வந்து இறங்கி வந்ததாக எனக்கு தோணலை. இந்த அரசனுடைய திட்டங்களை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையாகட்டும் அல்லது அனைவருக்குமான சிவில் சட்டமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க நேரடியாக முன்வைக்கிறதுங்கிறது ஒரு உத்தி. அதே நேரம் அந்த சட்டத்தினுடைய பகுதிகளை விதிகளை படிப்படியாக சுற்றறிக்கைகள் மூலமாக அமல்படுத்துவதுங்கிறது ஒன்றிய அரசு சில ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கையின் பெரும்பாலான விதிகள் ஏற்கனவே பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்களையும் அமலுக்கு வந்துருச்சு, படிப்படியாக வந்துருச்சு. ஆனால் அது புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் வரல, சுற்றறிக்கைகளின் மூலமாக வருது. அதே மாதிரி தான் விவசாயத்திலையும் நடந்துட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கூர்ந்து அந்த விவசாய சட்டங்களே அல்லது சுற்றறிக்கைகளை நாம் கவனிக்கும் போது, படிப்படியாக இப்போது அரசு முன்வைத்த வேளாண் கொள்கையினுடைய முக்கியமான பகுதிகளை படிப்படியாக அவர்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் தோணுது. பளிச்சின்னு வெளியில தெரிகிறத மட்டும்தான் நிறுத்தி வச்சுப்பானே தவிர பல விஷயங்களை இதுபடுத்துவோம். அதே மாதிரி சிவில் சட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில சிவில் சமூக வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்கள் எதுவோ அதை புறம் ஒழுங்குபடுத்துறது. உதாரணமா இறப்பு, திருமணம், பிறப்பு, இந்த மூன்று விஷயங்கள், நாலஞ்சு விஷயம்தான் சிவில் சட்டத்துக்குள்ள வரும். இந்த மூன்று விஷயத்த பாருங்கன்னா, இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே கல்ச்சர் கொண்டு வந்தாச்சு. இஸ்லாமிய திருமணங்கள், கிறிஸ்தவ திருமணங்கள், புத்த மத திருமணங்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டான். எதா இருந்தாலும் அரசுல பதியணும்னு அறிவிச்சிட்டான். அது சரியா தவறாங்கிறது வேற விஷயம். ஆனா சிவில் சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தக்கூடிய திருமண பதிவை முன்னாடியே கொண்டு வந்துச்சுங்க. அதே மாதிரி இறப்பு பதிவை கொண்டு வந்துச்சு, பிறப்பு பதிவை கொண்டு வந்துச்சு. அப்ப வாழ்க்கையினுடைய பெரும்பாலான அம்சங்கள் அரசு விதிகளுக்குள் போய்விட்ட பிறகு பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படுமா? தேவைப்படாத அளவுக்கு அதை விதிகளாக பிரித்து நமக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க ஏற்கனவே. அப்படிதான் இந்த புதிய மருத்துவ கொள்கையும் இருக்கு. அந்த மருத்துவ கொள்கையினுடைய பல அம்சங்கள் படிப்படியாக விதிகள் வழியாக அமல்படுத்தப்பட்டு இருக்கு. நம்ம சட்ட ரீதியாக போராடுவதுங்கிறது ஒரு ஒரு சின்ன பகுதி தான். மக்கள் போராட்டத்தின் மீது தனிப்பட்ட முறையில எனக்கு நம்பிக்கை குறைந்திருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டிங்கிறதுனால ஒரு 1000 பேரை திரட்டி நாம கொடுக்குற சப்தம்ங்கிறது வெறுமனே வந்து ஒரு ஐடி ரிப்போர்ட்ல 1000 பேர் கூடினாங்க அல்லது 200 பேர் கூடினாங்க, இவங்க இந்த விஷயத்தை எதிர்த்தாங்கிற தகவலாக மட்டுமே அரசுக்கு போய் கிடைக்கும். ஆனா அரசை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய, நம்ம கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு நாம் பெரும்பான்மையாக மாறாமல் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை. அதனால நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு விஷயம்தான். மக்கள் விழிப்புணர்வு பணியை இன்னும் வேகமாக ஆழமாக தொடர்வது, சட்ட ரீதியாக மறுபடி ஒருமித்த கருத்துள்ளவர்களை இணைத்துக் கொண்டு அடுத்தடுத்த நிலைகளில் அந்த போராட்டத்தை வலுப்படுத்துவது, இந்த ரெண்டு வாய்ப்புகளை தான் நம்ம தொடர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஐயா ஒரு சின்ன கேள்விங்க ஐயா, இந்த மருகு ஏங்க ஐயா வருது? மறு வந்து எக்ஸஸ் குரோத், உடம்பை பொறுத்த வரைக்கும் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து கட்டிகளாவோ கற்களாவோ மாத்தி உள் உறுப்புகள்லையோ வெளி உறுப்புகள்லையோ வச்சுக்கிறோம். அதனால பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னா அப்படி செய்யும். இப்போ உடம்புக்கு வெளியில தோல்ல வரக்கூடிய இந்த மருக்கள்ங்கிறது ஒரு வகையான கழிவு பொருள் தான். அது பயப்படுற அளவுக்கு மோசமானது இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம்தான். செரிமானத்துல வந்து முறையான செரிமானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க உணவு முறை சரி பண்ணுங்க. நல்ல உணவு சாப்பிட்றீங்களா, பசிச்சு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத கவனிங்க. அந்த செரிமானத்தை ஒழுங்கு செஞ்சுட்டா இது படிப்படியாக சரியாயிடும். அதனால மறு வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு மோசமானது இல்லை. நம்ம முகத்திலையும் வெளியில தெரியுற மாதிரி கைகள்லையும் வரும்போது அது நம்முடைய தோற்றத்தை பாதிக்குதுங்கிறதுனால அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். ஆனா மொத்த உடம்பினுடைய உள் உறுப்பினுடைய இயக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் தரணும். அதை ஒழுங்கா வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப எளிமையா கடந்துட முடியும். அதனால நீங்க செரிமானத்திலையும் தூக்கத்திலையும், தூக்கம் பாதிக்கப்பட்டாலும் செரிமானம் பாதிக்கப்படும். அதனால அது ரெண்டு விஷயத்திலையும் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க, அது போதுமானது, அதுலயே சரியாயிடும்.